ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லினஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்னா சயின்ஸ் கொஸ்டின், அதாவது இயக்கவியல் அந்த ஆற்றல் தேதி பார்க்க போகிறோம். தரையில் உருளும் பந்தின் இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம். இவற்றில் சரியான கூற்று எதுன்னா, இவை அனைத்துமே வந்து சரியான கூற்று தான். அதாவது விசை ஒரு பொருளின் வேகத்தை மாற்றுகிறது, விசை இயக்க திசையை மாற்றுகிறது, விசை ஏ மற்றும் பி இரண்டையும் மாற்றுகிறது. இது மூணும் சரியானது. ஒரு பொருளின் இயக்க நிலை என்பது டேஸால் வரையறுக்கப்படுகிறதுனா ஏ மற்றும் பி, அதாவது வேகம் மற்றும் திசை. இவற்றின் தொடும் விசை எதுனா உராய்வு விசை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு திரவம் 100 நியூட்டன் விசையை 2 மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செலுத்துகிறது, எனவே அழுத்தம் எவ்வளோனா 50 நிமி ஸ்கொயர். வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவியதுனா பராமணி. முதன் முதலில் பாதரச பாமணியை உருவாக்கியவர்னா டாரிசெல்வி. உராய்வை குறைக்க எது பயன்படுதுன்னா இவை அனைத்தும் கிரீஸு, உருண்டை தாங்கி, அப்புறம் எண்ணெய், இதில் வந்து உராய்வை குறைத்து பயன்படுது. இவற்றை இடப்பயிற்சி செய்வது, இடப்பயிற்சி என்பது வந்து ஏ மற்றும் பி வந்து இந்த இடம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேலின் அளவு ஜூல் ஆகும். ஒரு மீட்டர் வேகம் அடைந்தால் விசையால் செய்யப்படும் வேலை ஒரு ஜூல் ஆகும். ஏ மற்றும் பி சரியை, பி ஆனது ஏவுக்கு சரியான காரணம் ஆகும். ஏ மற்றும் பி தவறு, ஏ சரி பி தவறு, ஆனால் பி ஆனது ஏவுக்கு சரியான காரணம் இல்லை. டி ஏ மற்றும் பி சரி, இது சரியான கூட்டம் தான் சி தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவற்றில் எந்த பொருட்படைகளின் மூலம் ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தும் போது பொருள் இயங்குவதில்லை? தொடுதல். கீழ்கொண்டது எது எவை சரியான பொருள் பொருந்தியுள்ளது? ஒரு பொருளின் ஓய்வு நிலையை மற்ற முயற்சியற்ற செயல் விசை, இயக்க நிலையை மாற்றுகின்ற வகை, இயக்க நிலையை மாற்ற முயற்சிக்காத செயல் விசை. மூன்று குற்றங்களையும் சரியானவை. ஆன்சர் வந்து பி, 1 மற்றும் 2 சரியானவை. இவற்று தவறான கூற்றுனா, உராய்வு விசை தள்ளும் விசையின் திசைக்கு நேரத்தை செலுத்துவதும் தவறான. அப்போ சரியான கூற்றுனா, விசை ஒரு வெக்டர் அளவு, விசை எஸ்ஐ அலகு மற்றும் அலகு நியூட்டன், சமமான மற்றும் சமமற்ற விசை உண்டு. இவற்றை சரியான கூற்று எது? கலீலியோ சாய்தளத்தில் பொருள்களின் இயக்கத்தை ஆய்வு செய்தார். கலீலியோ விசை மற்றும் இயக்கம் கருத்தை நியூட்டன் ஆய்வு செய்தார். நியூட்டன் 3ஆம் விதியை வெளியிட்டார். இவை அனைத்தும் வந்து சரியான கூற்று. நிலைமம், நிலைமம் என்பது ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களை தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்க முயற்சிக்கின்றன, இயக்க நிலையில் உள்ள பொருட்களை தொடர்ந்து இயக்க நிலையில் இருக்க முயற்சிக்கின்றன. ஏ மற்றும் பி சரி, ஏ மற்றும் பி தான். இது ஆன்சர் எதுனா ஏ மற்றும் பி தான் சரியானது. ஆன்சர் வந்து சி. பொருளின் நிலைமம், அதன் நிலைமம் அளவிடப்படுகிறது. உந்தம் என்பது ஏ மற்றும் பியோட இணைந்தது, பொருளின் நிலையுடன் இணைந்தது, பொருளின் திசையாகவும் இணைந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட சரியான கூற்று எதுனா, ஆன்சர் வந்து சி, 1 என்றும் சரியான கூற்று. உந்தகத்தின் எந்த மதிப்பு திசையும் உண்டு, உந்தம் ஒரு வெக்டர் அளவு, இரண்டு வந்து சரியானதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவற்றை பொருந்தமான இணை எதுனா, பொருளின் ஏற்பட்ட உந்த மாறுபாடு MVMU, விசை என்பது F=MA. கூற்று ஏ, துப்பாக்கி சுடும் போது குண்டு அதிக விசையுடன் முன்னோக்கி பாய்வது வினையாகும். கூற்று பி, இதற்கு சமமான எதிர் விசையுடன் குண்டு துப்பாக்கியை பின்னோக்கி தள்ளுவது எதிர்வினை. இது சரியானதுன்னா கூற்று ஏ மற்றும் பி வந்து சரியானதான். எந்த விதியின் நிலைமம் விதி எனப்படுகிறதுனா, நியூட்டன் முதல் விதி வந்து நிலைமம் விதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விசையின் திருப்புத்திறன் மற்றைய தவறான கூற்று எதுனா, விசையின் திருப்புத்திறன் அது திசை வேகத்தை கவர்ந்தது. இது வந்து தவறான கூற்று. இவற்றை சரியான கூற்று எது? சரியான கூட்டுனா இது எல்லாமே இப்போ கொத்துனது எல்லாமே சரியான கூட்டு தான். அதாவது புவி நிறையை ஓட்டும்போது ஆப்பிள் நிறைய புறக்கணிக்கப்படுகிறது. இது ஒன்று. கோள்கள் யாவும் சூரியனை பற்றி சுற்றி இணைகிறது. செகண்டு,
கோள்கள் சூரியனுக்கும் இடையே ஈர்ப்பு விசையானது செயல்படுகிறது. மூன்று, இது மூணுமே வந்து சரியான கொஸ்டின் தான். கூற்று ஏ, அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொன்றை ஈர்க்கிறது. கூற்று பி, கூற்று ஆறு வந்து ஈர்ப்பு விசை இதற்கு காரணமாகும். ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. மேலும் ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றின் நிறை பற்றிய பொருத்தமற்ற கூற்று எதுனா அலகு நியூட்டன். இவற்றின் எடை பற்றிய தவறான கூற்று எதுனா அலகு கிலோகிராம். கூற்று ஏ, நாம் நிலவுக்கு செல்ல நேர்ந்தால் அங்கு புவியை விட நமது எடை குறைவாக இருக்கும். கூற்று ஆறு, புவியின் ஈர்ப்பு விசையை விட நிலவின் ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதே காரணம். ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆறு இரண்டுமே சரி. மேலும் ஆறு என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டு எது எவை சரியான கூற்று. ஃபஸ்ட்டு வந்து, ஈர்ப்பு காரணமாக தடையின்றி தானே கீழே விழும் பொருளின் திசை வேகம் சீரான வேகத்தில் அதிகரிக்கிறது. ஈர்ப்பு விசையினால் பொருளில் ஏற்படும் முடுக்கம் ஈர்ப்பின் முடுக்கம் எனப்படும். முடுக்கம் சீராகவும் உந்தம் சீராகவும் இருக்கும். மூன்று கூற்றுகளும் சரியானவை. இப்போ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு சரியானது. இந்தியாவை மயில்சாமி அண்ணாதுரை பற்றிய சரியான கூற்று எதுனா, இவை அனைத்தும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை பணிபுரிந்தார். சந்திராயன் திட்ட இயக்குனர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவற்றை சந்திராயன் பற்றி பொருத்தமற்ற கூற்று எதுனா, தும்பா ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்த விண்ணில் ஏவப்பட்டது. பொருத்தமற்ற இணை எதுனா, பால்கோரியா பிஎல்ஏ வந்து பொருத்தமற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திராயின் எந்த கருவி நிலவின் தோங்குவதால் மற்றும் முக்கிய பகுதிகள் பற்றிய தகவலை அளித்தது. லேசர் தொலைவறியும் கருவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டு எது எவை சரியான கூற்று. சரியான கூற்றுனா மூன்று சரியானது. குளிர்காலத்தில் 123 கேக்கு குறைந்த வெப்பநிலை பொருட்களில் செயல்படுகளை அறிவது. குளிரான சூழலின் வெப்பநிலை அளவீடு முறையை பின்பற்றுகிறது. மிகவும் குளிரூட்டப்பட்ட குளிர்வாகங்களை உறுதியான தன்மை அளிக்கிறது. இது வந்து மூணுமே சரியானதுதான். குளிர் தொழில்நுட்பங்களில் அதிகம் பயன்படுவது வந்து திரவ நைட்ரஜன். உலகின் பழமையான குளிர் நிறுவனம் எவரால் தொடங்கப்பட்டதுன்னா, எட்டிஸ். யூடியூப் பொருத்தமான இணைய கண்டறி, ராக்கெட் திரவ நைட்ரஜன், கந்தக ஒத்திசைவு பொம்மங்கள் வந்து திரவ ஹீலியம், தடுப்பூசி வந்து திரவ நைட்ரஜன். மூன்றும் சரியானது தான். ஆன்சர் வந்து ஏ. இவற்றில் எந்த ஒன்று விண்வெளி நிலையமில்லை. நாஸ்டாக். உயிர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகள் டேஸ் குளிர்ப்பு முறை அவசியம். நைட்ரஜன். இவற்றில் எது இரண்டை அடுக்கும் விண்வெளி நிலையமாகும். ஸ்கைலாப். இவற்று சீனாவின் ஏவும் விண்வெளி நிலையம். டியூங்காய் ஒன். ஓய்வு நிலை என்பது எதை குறிக்கினா, பொருளின் நிலை மாறாமல் இருக்க. மிதிவண்டி சக்கரத்தின் இயக்கம் வந்து வட்ட இயக்கம். கலீலியோ இதன் மூலம் பொருட்களின் இயக்கத்தை ஆய்வு செய்தார். சாய்தளத்தில் ஒரு பொருளின் விசையானது இதன் அடிப்படையானது. இவை அனைத்தும் அதாவது தள்ளுதல் உதயத்தல் இழுத்தல் இது அடிப்படையானது. வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டறிந்தவர் வந்தது ஜாம்ஸ் ஜெல். நிலையற்றாலும் இயக்க ஆற்றலும் சேர்ந்தது வந்து இயந்திர ஆற்றல். மின்னாற்றலில் உள்ள ஆற்றல் டேஸ் ஆற்றலில் இருந்து மின்னாற்றல் கிடைக்கிறது. வேதி ஆற்றல். ஆர்கிமிடிஸ் எந்த ஆற்றலை பயன்படுத்தி ரோமியோ கப்பலை எரித்தார். சூரிய ஆற்றல். இதில் ஆற்றல் அழிவின்மை வேதியில் சேர்ந்தது. இவை அனைத்தும்னா ஆற்றலை அழிக்க முடியாது, ஆற்றலை அழிக்க முடியாது, ஆக்க முடியாது. ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியாது. இது இயக்க மின்னாற்றல் தேவை. தொழிற்சாலை. புவி சூரியனை சுற்றி வருகிறது என முதன்மொழி கூறியவாறுனா,
கோபர் நிக்கல். இந்த ஆண்டு உலக விண்வெளி ஆண்டாக வெளிப்படுறதுன்னா 2009. சூரிய ஒளி புவி அந்தரிக்கு டேஸ் நிமிடம் வந்து ஆகிறதுன்னா 8 நிமிடங்கள். ஆற்றலும் கீழ்கண்ட ஒன்றும் ஒரே அழகினாலும் அளக்கப்படுகிறது, அதெல்லாம் வேலை.